திருப்பத்தூரில் தற்காப்பு கலைக்கூடத்தில் புகுந்த மழை நீரால் வெற்றி சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் நீரில் மூழ்கி நாசமானது. திருப்பத்தூரில் இயங்கி வரும் தனியார் கராத்தே பயிற்சி பள்ளி மற்றும் கல்லூரியில் கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம் போன்ற 15 வகையான தற்காப்பு கலைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் கனமழையால் கலைக்கூடத்திற்குள் மழைநீர் புகுந்து வெற்றி சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் நீரில் மூழ்கி நாசமானது. இந்நிலையில் விளையாட்டுக் கூடத்தில் பயின்று வரும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தங்களுக்கு தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் என அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றாலை உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் இதன் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாகி உள்ளதாகவும் இந்திய காற்றாலை உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் கிரி தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விண்டர்ஜி இந்தியா 2022 சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்தியா காற்றாலை உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் கிரி டெல்லியில் விண்டர்ஜி இந்தியா 2022 சர்வதேச மாநாடு மற்றும் வர்த்தக கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் தமிழ்நாடு காற்றாலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளதாகவும் இதனால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாகி உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து கிராமப்புறங்களில் காற்றாலை மையங்களின் எண்ணிக்கை உயர்ந்தால் அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாகும் என அவர் கூறினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சிவன் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கொடியேற்ற வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாளையங்கோட்டை நகரத்தின் மைய பகுதியில் திருப்புராநிதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் விழாக்களில் சிறப்பு பெற்ற சித்திரை பிரம்மோற்சவ பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலகமாக ரத வீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வஸ்திரம், மலர், மாலைகள் சாற்றப்பட்டன. நிறையாக கோபுர ஆர்த்தியும் கற்பூர ஆர்த்தியும் காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே நடைபெறவுள்ள புத்திர காமோஷ்டி மகா யாகத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வேடாந்திவாதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதநாயகி உடமர் வேதநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் 1000 தம்பதிகள் பங்கேற்கும் வகையில் 3 நாட்களுக்கு புத்திர காமோஷ்டி மகா யாகம் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மேலும் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு யாகம் நடைபெறவுள்ளது. இதேபோல் யாகத்தில் பெறும் தம்பதிகள் கோவில் வளாகத்தில் தங்கி 3 நாட்களுக்கு உப்பில்லாத உணவை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.